அவின் பாதையில் தங்கள் பொருட்களையும் உயிர்களையும் அர்ப்பணம் செய்து போர் புரிவதையும் வெறுத்து மற்றவர்களை நோக்கி இந்த வெப்ப காலத்தில் நீங்கள் போருக்கு செல்லாதீர்கள் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். அவர்களிடம் நரக நெருப்பு இன்னும் கடுமையான வெப்பம் உடையது என்று நபியே நீர் கூறுவீராக. இதை அவர்கள் விளங்கியிருந்தால் பின்தங்கி இருக்க மாட்டார்கள். எனவே அவர்கள் சம்பாதித்துக் கொண்டிருந்ததற்கு கூலியாக குறைவாகவே சிரிக்கட்டும், அதிகமாக அழட்டும். நபியே, உம்மை அல்லாஹ் அவர்களில் ஒரு கூட்டத்தாரிடம் திரும்பி வருமாறு செய்து உம் வெற்றியையும் பொருள்களையும் பார்த்துவிட்டு மறு யுத்தத்திற்கு புறப்பட்டு வர உம்மிடம் அனுமதி கோரினால் நீர் அவர்களிடம், நீங்கள் ஒரு காலம் என்னுடன் புறப்படாதீர்கள், இன்னும் என்னுடன் சேர்ந்து எந்த விரோதியுடனும் நீங்கள் போர் செய்யாதீர்கள், ஏனெனில் நீங்கள் முதன்முறையில் போருக்கு புறப்படாமல் தம் வீடுகளில் உட்கார்ந்திருப்பதைத்தான் பொருத்தமெனக் கொண்டீர்கள். எனவே இப்பொழுதும் தம் இல்லங்களில் தங்கியவர்களுடனேயே இருந்துவிடுங்கள் என்று கூறுவீராக. அவர்களில் யாராவது ஒருவர் இறந்துவிட்டால் அவருக்காக நீர் ஒரு காலும் ஜனாசா தொழுகை தொழ வேண்டாம், இன்னும் அவர் கபரில் பிரார்த்தனைக்காக நிற்க வேண்டாம். ஏனென்றால் நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வையும் அவன் தூதரையும் நிராகரித்து பாவிகளாகவே இறந்தார்கள். இன்னும் அவர்களுடைய செல்வங்களும் பிள்ளைகளும் உம்மை ஆச்சரியப்படுத்த வேண்டாம். நிச்சயமாக இவற்றைக் கொண்டு அவர்களை இவ்வுலகத்திலேயே வேதனை செய்யவும் அவர்கள் காபிர்களாக இருக்கும் நிலையிலேயே அவர்களின் உயிர் போவதையும் அல்லாஹ் விரும்புகிறான். மேலும் அல்லாஹுவின் மீது ஈமான் கொண்டு அவனுடைய தூதருடன் சேர்ந்து போர் புரியுங்கள் என்று ஏதாவது ஓர் அத்தியாயம் இறக்கப்பட்டால் அவர்களில் வசதி படைத்த செல்வந்தர்கள், எங்களை விட்டுவிடுங்கள், நாங்கள் போருக்கு வராமல் தங்கியிருப்போருடன் இருந்து கொள்கின்றோம் என்று உம்மிடம் அனுமதி கோருகின்றனர். போரில் கலந்து கொள்ள முடியா பெண்கள் முதியவர்களைப் போல் பின்தங்கியவர்களுடன் இருக்கவே அவர்கள் விரும்புகிறார்கள். அவர்களுடைய இருதயங்கள் மீது முத்திரையிடப்பட்டு விட்டது. ஆகவே இதன் இழிவை அவர்கள் விளங்கிக் கொள்ள மாட்டார்கள். எனினும் அல்லாஹுவின் தூதரும் அவருடன் இருக்கும் மூமீன்களும் தங்கள் செல்வங்களையும் தங்கள் உயிர்களையும் அர்ப்பணம் செய்து போர் புரிகிறார்கள். அவர்களுக்கே எல்லா நன்மைகளும் உண்டு. இன்னும் அவர்கள்தான் வெற்றியாளர்கள். அவர்களுக்காக அல்லாஹ் சுமனவதிகளை சித்தம் செய்து வைத்திருக்கின்றான். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. அவற்றில் அவர்கள் எந்நாளும் இருப்பார்கள். இதுவே மகத்தான பெரும் பாக்கியமாகும். காட்டரபிகளில் சிலர் உம்மிடம் புகழ் சொல்லிக் கொண்டு போரில் கலந்து கொள்ளாமல் இருக்க தங்களுக்கு அனுமதி அளிக்கப்பட வேண்டும் என்று கேட்க வந்தனர். இன்னும் அல்லாஹ்விடமும் அவன் தூதரிடமும் பொய்யுரைத்தவர்கள் அனுமதி கேட்காமலே வீடுகளில் உட்கார்ந்து கொண்டார்கள். அவர்களில் நிராகரித்தவர்களை வெகு விரைவில் நோவினை செய்யும் வேதனை வந்தடையும். பலஹீனர்களும் நோயாளிகளும் அல்லாஹுவின் வழியில் செலவு செய்ய வசதி இல்லாதவர்களும் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் உண்மையுடன் இருப்பார்களானால் போதும், போருக்குச் செல்லாமல் இருப்பதில் அவர்கள் மீது குற்றமில்லை. இத்தகைய நல்லோர் மீது குற்றம் சுமத்த மார்க்கம் இல்லை. அல்லாஹ் மிக மன்னிப்பவனாகவும் பெருங்கிருபையாளனுமாக இருக்கின்றான். போருக்குச் செல்ல தங்களுக்கு வாகனம் தேவைப்பட்டு வந்தவர்களிடம், உங்களை நான் ஏற்றிவிடக்கூடிய வாகனங்கள் என்னிடம் இல்லையே என்று நீர் கூறியபோது, போருக்காக தாங்களே செலவு செய்து கொள்ள வசதி இல்லையே என்று எண்ணி துக்கத்தால் தங்களின் கண்களில் கண்ணீர் வடித்தவர்களாக திரும்பிச் சென்று விட்டார்களே, அவர்கள் மீதும் போருக்குச் செல்லாதது பற்றி எவ்வித குற்றமும் இல்லை. குற்றம் பிடிக்கப்பட வேண்டியவர்கள் யாரெனில், தாம் செல்வர்களாக இருந்தும் போருக்குச் செல்லாதிருக்க உம்மிடம் அனுமதி கோரி பின்தங்கி இருப்பவர்களுடன் தாங்களும் இருந்துவிட விரும்பினார்களே அவர்கள்தாம். அவர்களுடைய இருதயங்கள் மீது அல்லாஹ் முத்திரையிட்டு விட்டான். ஆகவே அவர்கள் இதன் இழிவை அறிய மாட்டார்கள். மூமீன்களே, போரிலிருந்து வெற்றியோடு நீங்கள் அவர்களிடம் திரும்பிய போது போருக்கு வராமல் இருந்தது பற்றி உங்களிடம் வந்து புகழ் கூறுகின்றனர். கூறுங்கள், புகழ் கூறாதீர்கள், நிச்சயமாக நாங்கள் உங்களை நம்ப மாட்டோம். நிச்சயமாக உங்களை பற்றிய செய்திகளை எங்களுக்கு அல்லாஹ் முன்னமேயே அறிவித்து விட்டான். சீக்கிரமே அல்லாஹுவும் அவனுடைய தூதரும் உங்கள் செயல்களை கவனிப்பார்கள். மறைவானவற்றையும் வெளிப்படையானவற்றையும் நன்கு அறியும் அவனிடத்தில் நீங்கள் கொண்டு வரப்படுவீர்கள். அப்போது அவன் நீங்கள் செய்து கொண்டிருந்ததையெல்லாம் உங்களுக்கு அறிவிப்பான் என்று நபியே நீர் கூறும். போரிலிருந்து வெற்றியுடன் அவர்களிடம் நீங்கள் திரும்பி வருங்கால் நீங்கள் அவர்களை குற்றம் பிடிக்காது புறக்கணித்து விட்டுவிட வேண்டும் என்று அல்லாஹுவின் மீது அவர்கள் சத்தியம் செய்வார்கள். ஆகவே நீங்களும் அவர்களை புறக்கணித்து விட்டுவிடுங்கள். அவர்கள் நிச்சயமாக அசுத்தமானவர்கள். அவர்களுக்கு புகலிடம் நரகமே. அதுவே அவர்கள் தீவினைக்குரிய சரியான கூலியாகும்.
அவர்களை பற்றி நீங்கள் திருப்தி அடையும் பொருட்டு அவர்கள் உங்களிடம் இவ்வாறு சத்தியம் செய்கிறார்கள். நீங்கள் அவர்களை பற்றி திருப்தி அடைந்தாலும் மெய்யாக அல்லாஹ் பாவிகளான இக்கூட்டத்தாரை பற்றி திருப்தி அடைய மாட்டான். காட்டரபிகள் நிராகரிப்பிலும் நயவஞ்சகத்திலும் மிகவும் கொடியவர்கள். அல்லாஹ் தன்னுடைய தூதர் மீது அருளியிருக்கும் வேதத்தின் வரம்புகளை அவர்கள் அறியாதிருக்கவே தகுதியானவர்கள். இன்னும் அல்லாஹ் எல்லாம் அறிந்தவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். காட்டரபிகளில் சிலர் தர்மத்திற்காக செலவு செய்வதை தண்டமாக கருதுபவர்களும் இருக்கிறார்கள். நீங்கள் காலச்சூழலில் சிக்கி துன்பம் அடைய வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். ஆனால் அவர்கள் மீதுதான் கெட்ட காலம் சுழந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அல்லாஹ் எல்லாவற்றையும் கேட்பவனாகவும் யாவற்றையும் நன்கு அறிபவனாகவும் இருக்கின்றான். காட்டரபிகளில் அல்லாஹுவின் மீதும் இறுதி நாள் மீதும் நம்பிக்கை கொள்பவர்களும் இருக்கின்றார்கள். தாம் தர்மத்திற்காக செலவு செய்வது தங்களுக்கு அல்லாஹுவின் நெருக்கத்தையும் இறை தூதரின் ஆசீர்வாதத்தையும் பெற்றுத்தரும் என நம்புகிறார்கள். நிச்சயமாக அது அவர்களை அல்லாஹுவின் நன்மையில் கொண்டு சேர்ப்பதுதான். அதிசீக்கிரத்தில் அல்லாஹ் அவர்களை தன் பேரருளில் புகுத்துவான். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் பெரும் கிருபையாளனாகவும் இருக்கின்றான். இன்னும் முஹாஜிர்களிலும் அன்சார்களிலும் முதலாவதாக ஈமான் கொள்வதில் முந்திக் கொண்டவர்களும் அவர்களை எல்லா நற்கர்மங்களிலும் பின்தொடர்ந்தவர்களும் இருக்கின்றார்களே, அவர்கள் மீது அல்லாஹ் திருப்தி அடைகிறான். அவர்களும் அவனிடம் திருப்தி அடைகின்றார்கள். அன்றியும் அவர்களுக்காக சுவனவதிகளை சித்தப்படுத்தி இருக்கின்றான். அவற்றின் கீழே ஆறுகள் ஓடிக்கொண்டிருக்கும். அவர்கள் அங்கே என்றென்றும் தங்கியிருப்பார்கள். இதுவே மகத்தான பாக்கியமாகும். உங்களை சுற்றியுள்ள காட்டரபிகளில் நயவஞ்சகர்களும் இருக்கிறார்கள். இன்னும் மதினாவில் உள்ளவர்களிலும் நயவஞ்சகத்தில் நிலை பெற்று விட்டவர்களும் இருக்கிறார்கள். நபியே, அவர்களை நீர் அறியமாட்டீர், நாம் அவர்களை நன்கறிவோம். வெகு சீக்கிரத்தில் நாம் அவர்களை இருமுறை வேதனை செய்வோம். இன்னும் இறுதியில் அவர்கள் கடுமையான வேதனையின்பால் தள்ளப்படுவார்கள். வேறு சிலர் தம் குற்றங்களை ஒப்புக்கொள்கின்றனர். ஆனால் அவர்கள் அறியாத நல்ல சாலிகான காரியத்தை கெட்ட காரியத்துடன் சேர்த்து விடுகிறார்கள். ஒருவேளை அல்லாஹ் அவர்களின் தௌபாவை ஏற்று மன்னிக்க போதும். நிச்சயமாக அல்லாஹ் மன்னிப்பவனாகவும் பெரும் கிருபையாளனாகவும் இருக்கின்றான். நபியே, அவர்களுடைய செல்வத்திலிருந்து தர்மத்துக்கானதை எடுத்துக்கொண்டு அதனால் அவர்களை உள்ளும் புறமும் தூய்மையாக்குவீராக. இன்னும் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்வீராக. நிச்சயமாக உம்முடைய பிரார்த்தனை அவர்களுக்கு சாந்தியும் ஆறுதலும் அளிக்கும். நிச்சயமாக அல்லாஹ் யாவற்றையும் செவியுறுவோனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் தன் அடியார்களிடம் இருந்து தௌபாவை மன்னிப்பு கோருதலை ஒப்புக்கொள்கிறான் என்பதையும் அவர்களுடைய தர்மங்களை பெற்றுக்கொள்கிறான் என்பதையும் அவர்கள் அறியவில்லையா? மெய்யாகவே அல்லாஹ் தௌபாவை ஏற்று மன்னிப்பு அருள்பவன், பெரும் கிருபையாளன். நபியே, அவர்களிடம் நற்செயல்களை செய்யுங்கள். திடனாக உங்கள் செயல்களை அல்லாஹுவும் அவன் தூதரும் மூமியன்களும் பார்த்துக் கொண்டுதான் இருப்பார்கள். மேலும் ரகசியங்களையும் பரசியங்களையும் அறியும் இறைவனிடத்தில் நீங்கள் மீட்டப்படுவீர்கள். அப்பொழுது அவன் நீங்கள் செய்து கொண்டிருந்ததை உங்களுக்கு அறிவிப்பான் என்று கூறும். இன்னும் மற்றவர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹுவின் உத்தரவை அவன் அவர்களை தண்டிக்கிறானா அல்லது அவர்களை அவன் மன்னிக்கிறானா என்பதை எதிர்பார்த்து அவர்கள் பற்றிய தீர்ப்பு நிற்கிறது. அல்லாஹ் யாவற்றையும் நன்கறிபவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். இன்னும் இஸ்லாம் மார்க்கத்துக்கு தீங்கிழைக்கவும் நிராகரிப்புக்கு உதவி செய்யவும் மூமின்களிடையே பிளவு உண்டு பண்ணவும் அல்லாஹுவுக்கும் அவனுடைய தூதருக்கும் விரோதமாய் போர் புரிந்தவர்களுக்கு ஒரு புகலிடமாகவும் ஆக்க ஒரு மஸ்ஜிதை நிறுவியவர்கள் நாங்கள் நல்லதையே அன்றி வேறொன்றும் விரும்பவில்லை என்று நிச்சயமாக சத்தியம் செய்வார்கள். ஆனால் அவர்கள் பொய்யர்களே என்பதற்கு அல்லாஹுவே சாட்சியம் கூறுகிறான். ஆகவே நபியே, அங்கு நீர் தொழுகைக்காக ஒரு காலம் நிற்க வேண்டாம். நிச்சயமாக ஆரம்ப தினத்திலேயே பயபக்தியின் மீது அடிகோலப்பட்ட மஸ்ஜிது உள்ளது. அதில் நீர் நின்று தொழவும் தொழ வைக்கவும் மிகவும் தகுதியானது. அங்கிருக்கும் மனிதர்கள் தூய்மையுடையோராக இருப்பதையே விரும்புகிறார்கள். நிச்சயமாக அல்லாஹ் தூய்மை உடையோரையே விரும்புகிறான். யார் மேலானவர் பயபக்தியுடன் அல்லாஹுவின் திருப்பொருத்தத்தை நாடி ஒரு கட்டடத்தின் அடிப்படையை அமைத்தவரா அல்லது தானே சரிந்துவிடக்கூடிய பூமியை ஒட்டி அடிப்படையிட்டு அந்த அடிப்படையில் கட்டடத்தை அதுவும் சரிந்து பொடி பொடியாக நொறுங்கி அவருடன் நரக நெருப்பில் விழுந்துவிடும் கட்டடத்தை அமைத்தவரா?
அல்லாஹ் அநியாயக்கார மக்களை நேர்வழியில் நடத்த மாட்டான். தம் நெஞ்சங்களில் சந்தேகத்துடன் அவர்கள் கட்டிய இக்கட்டடம் அவர்கள் நெஞ்சங்கள் துண்டு துண்டாகும் வரையில் உறுத்திக் கொண்டே இருக்கும். அல்லாஹ் எல்லாம் அறிபவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். நிச்சயமாக அல்லாஹ் மூமீன்களின் உயிர்களையும் பொருள்களையும் சுவனவரிகளுக்கு பதிலாக விலைக்கு வாங்கிக் கொண்டான். அவர்கள் அல்லாஹுவின் பாதையில் போரிடுவார்கள். அப்போது அவர்கள் எதிரிகளை வெட்டுகிறார்கள், எதிரிகளால் வெட்டவும் படுகிறார்கள். தௌராத்திலும் இன்ஜீலிலும் புர்கானிலும் இதை திட்டமாக்கிய நிலையில் வாக்களித்துள்ளான். அல்லாஹுவை விட வாக்குறுதியை பூரணமாக நிறைவேற்றுபவர் யார்? ஆகவே நீங்கள் அவனுடன் செய்து கொண்ட இவ்வாணிபத்தை பற்றி மகிழ்ச்சி அடையுங்கள். இதுவே மகத்தான பாக்கியமாகும். தௌபா செய்து பாவத்திலிருந்து விலகி இறைவனிடம் மன்னிப்பு கோரி மீண்டவர்கள், அவனை வணங்குபவர்கள், அவனை புகழ்பவர்கள், நோன்பு நோற்பவர்கள், ருகூ செய்பவர்கள், சுஜூது செய்பவர்கள், தொழுபவர்கள், நன்மை செய்ய ஏவுபவர்கள், தீமையை விட்டு விலக்குபவர்கள், அல்லாஹுவின் வரம்புகளை பேணி பாதுகாப்பவர்கள், இத்தகைய உண்மை மூமீன்களுக்கு நபியே நீர் நன்மாராயம் கூறுவீராக. இணை வைப்பவர்கள் தம் நெருங்கிய உறவினர்களாக இருப்பினும் நிச்சயமாக அவர்கள் நரகவாதிகள் என்று தெளிவாக்கப்பட்ட பின் அவர்களுக்காக மன்னிப்பு கோருவது நபிக்கும் ஈமான் கொண்டவர்களுக்கும் தகுதியானதல்ல. இப்ராஹிம் நபி தம் தந்தைக்காக மன்னிப்பு கோரியதெல்லாம் அவர் தம் தந்தைக்கு செய்திருந்த ஒரு வாக்குறுதியாகவே அன்றி வேறில்லை. மெய்யாகவே அவர் தந்தை அல்லாஹுவுக்கு விரோதி என்பது தெளிவாகியதும் அதிலிருந்து அவர் விலகிக் கொண்டார். நிச்சயமாக இப்ராஹிம் இரக்கம் உடையவராகவும் பொறுமையும் சாந்தமும் உடையவராகவும் இருந்தார். மக்களில் ஒரு கூட்டத்தினரை அல்லாஹ் நேர்வழியில் செலுத்திய பின்னர் அவர்கள் அஞ்சி விலகிக் கொள்ள வேண்டியவை இன்னவை என்பதை அவர்களுக்கு விவரமாக அறிவித்து வரும் வரையில் அவர்களை வழிகேட்டில் விடமாட்டான். ஏனென்றால் அல்லாஹ் அனைத்து பொருட்களையும் நிச்சயமாக அறிபவனாக இருக்கின்றான். வானங்கள் பூமி ஆகியவற்றின் ஆட்சி நிச்சயமாக அல்லாஹுவுக்கே உரியது. அவனே உயிர் கொடுக்கிறான், அவனே மறிக்கும்படியும் செய்கிறான். அல்லாஹுவை தவிர உங்களுக்கு வேறு பாதுகாவலரும் இல்லை, உதவியாளரும் இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் நபியின் மீது அருள் புரிந்தான். கஷ்ட காலத்தில் அவரை பின்பற்றிய முஹாஜிர்கள் மீதும் அன்சார்கள் மீதும் அருள் புரிந்தான். அவர்களில் ஒரு பிரிவினருடைய நெஞ்சங்கள் தடுமாறிக் கொண்டிருந்த பின்னரும் அவர்களை மன்னித்து அருள் புரிந்தான். நிச்சயமாக அவன் அவர்கள் மீது மிக்க கருணையும் கிருபையும் உடையவனாக இருக்கின்றான். அல்லாஹுவின் உத்தரவை எதிர்பார்த்து விட்டு வைக்கப்பட்டிருந்த மூவரையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான். பூமி இவ்வளவு விசாலமாக இருந்தும் அது அவர்களுக்கு நெருக்கமாகி அவர்கள் உயிர் வாழ்வது கஷ்டமாகிவிட்டது. அல்லாஹுவின் புகழ் அன்றி அவனை விட்டு தப்பும் இடம் வேறு அவர்களுக்கு இல்லை என்பதையும் அவர்கள் உணர்ந்து கொண்டார்கள். ஆகவே அவர்கள் பாவத்திலிருந்து அவர்கள் விலகிக் கொள்ளும் பொருட்டு அவர்களை அல்லாஹ் மன்னித்தான். நிச்சயமாக அல்லாஹ் தௌபாவை ஏற்று மன்னிப்பவனாகவும் மிக்க கிருபை உடையவனாகவும் இருக்கின்றான். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவுக்கு அஞ்சுங்கள், மேலும் உண்மையாளர்களுடன் நீங்களும் ஆகிவிடுங்கள். மதீனா வாசிகளானாலும் சரி, அல்லது அவர்களை சூழ்ந்திருக்கும் காட்டரபிகளானாலும் சரி, அவர்கள் அல்லாஹுவின் தூதரை பிரிந்து பின்தங்குவதும் அல்லாஹுவின் தூதரின் உயிரை விட தம் உயிரையே பெரிதாக கருதுவதும் தகுதியுடையது அல்ல. ஏனென்றால் அல்லாஹுவின் பாதையில் இவர்களுக்கு ஏற்படும் தாகம், களைப்பு, பசி காபிர்களை ஆத்திரமூட்டும்படியான இடத்தில் கால் வைத்து அதனால் பகைவனிடம் இருந்து துன்பத்தை அடைதல் ஆகிய இவை யாவும் இவர்களுக்கு நற்கருமங்களாகவே பதிவு செய்யப்படுகின்றன.